ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 690 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 BHK பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 690 ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஒரு 1.5 சென்ட் தான் வந்து நமக்கு லேண்ட் இருக்குது. அந்த லேண்ட்லேயே வந்து நம்ம 3 BHK வந்து பிளான் பண்ணியிருக்கோம். லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து 30 அடி இருக்குது, இந்த சைடு வந்து 23 அடி இருக்குது. இந்த டைமென்ஷன்லேயே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 3 BHK பிளான் வந்து பண்ணியிருக்கோம், அதுவும் சவுத் ஃபேஸிங்கில். ஸோ நமக்கு மெயின் டோர் இந்த இடத்துல இருக்குது. இந்த மெயின் டோர் தான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. இதிலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா பார்க்கிங் கம் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். பார்க்கிங் ஸ்டேர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதோட டைமென்ஷன் வந்து 6 அடிக்கு 14 அடி 2 இன்ச் அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெயின் டோர் வந்து இந்த இடத்துல விட்டுருக்கோம். ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் கம் டைனிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஹால் டைனிங் ரெண்டும் கம்பைன் ஆகி கொடுத்துருக்கோம். இதோட டைமென்ஷன் வந்து 15 அடிக்கு 6 இன்ச்க்கு 7 அடி 8 இன்ச் அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2 பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது, இங்கே ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனுக்கு இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ இதை பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து 9 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். கிச்சனோட டைமென்ஷன் 5 அடிக்கு 8 இன்ச்சுக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் ஒரு காமன் டாய்லெட் இனாஃப்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு காமன் டாய்லெட் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன் 6 அடிக்கு 7 இன்ச்சுக்கு 4 அடி 3 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து லேண்ட் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நமக்கு நிறையா டாய்லெட்லாம் வந்து 2-3 டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. அதே மாதிரி காமன் டாய்லெட் தான் வந்து பண்ண முடியும். ஸோ மெயினாக வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து கிளைண்ட் ஓகே சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 9 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட டைமென்ஷன் வந்து 12 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 690 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK பிளான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தது விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு பெட்ரூமில் வந்து இந்த டோர் காப்போசிட்டில் ஒரு விண்டோவும், கிச்சனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும், இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஈஸ்ட் சைடில். அடுத்தது ஹால் கம் டைனிங்க்கு இந்த இடத்துல ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு இந்த சைடு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும், இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து ஒரு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். காமன் டாய்லெட்டுக்கு இங்கே ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே ஸ்டேர் கேஸுக்கு கீழே வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்டேர் கேஸுக்கு உள்ள வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 690 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 BHK சவுத் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.